வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தொடர்ந்து பதிவு நாங்க போடுறோம். அதுக்கும் நீங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்க, நிறைய கால்ஸ் வருது, நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, நிறைய பேர் வெப்சைட்ல ஆர்டரும் பண்றீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உள்ள வரும்போதே எல்லாரும் வந்து சந்தோஷமா யூடியூப்ல பார்த்து பார்த்து பழக்கம் இருக்கிறதுனால பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. இவ்வளோ பேரை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு எனக்கு இந்த இவ்வளோ உறவுகளை. அந்த அந்த கண்ணில் தெரிகிற அன்புக்கு நான் என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரியல. அவ்வளோ பாசமா இருக்கீங்க, உண்மையிலே எனக்கு அது வந்து நான் அதுதான் பெரிய செல்வமா நான் பார்க்குறேன். இந்த ஆர்டர்ஸ் இதெல்லாம் விட உள்ள வந்த உடனே என்கிட்ட பேசுறது அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறேன். அந்த சந்தோஷத்தை நான் ரொம்பவே அனுபவிக்கிறேன், என்ஜாய் பண்றேன். கடவுள் எனக்கு இந்த பாக்கியத்தை எப்பவும் கொடுக்கணும், எப்பவுமே இந்த பாக்கியம் என்னோட இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நாம இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு பஞ்சலோகத்துல புதுசா வந்திருக்கக்கூடிய நிறைய விக்கிரகங்கள் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது உபயோகப்படலாம். உங்களுக்கு வேற என்னெல்லாம் நாங்க வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா வந்து நிறைய வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம். ஏன்னா கடைக்கு உள்ள வந்து பார்த்துட்டு எல்லாரும் சொல்றது, நீங்க வீடியோல காட்டுறதை விட அவ்வளோ வச்சிருக்கீங்க, அதை ஏன் நீங்க தொடர்ந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நீங்களை திட்டவே செய்யறாங்க ஒரு சில பேர். கண்டினியூவா வீடியோ போடுங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ பார்த்து ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம், இங்க வந்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வேற உலகத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த கடை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களுடைய பாராட்டுகள் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்குது. நாம இப்போ இன்னைக்கான பதிவுக்குள்ள போகலாம். சமயத்தில் உதவுவாள் சமயபுரத்தம்மன்னு அழகா தேசமங்கையிருக்கிற சீமா சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு இணை வந்து வேற எதுவுமே கிடையாது. அந்த அம்பால தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். போன தடவை நாங்கள் உங்களுக்கு காமிச்சது 1 அடி விக்கிரகம். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, வீட்டில் நம்ம வச்சு கும்பிடுற அளவுக்கு ரொம்பவே சின்ன விக்கிரகம். ரொம்ப அழகாக வந்திருக்கு அம்பாள். 8 கையோட சாந்த ஸ்வரூபியாக அழகாக வந்து காட்சி தர்றா. இந்த அம்பாள் இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது சிவலிங்கமும் நந்தியும். மூணு இன்ச்சு உயரத்தில் சிவலிங்கம் நந்தியம் பெருமான். ஏன்னா ஐம்பொன்னில் வாங்குறத வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹெவியான சிவலிங்கம் நந்தியம் பெருமானும், நல்ல வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது முருகர் வள்ளி தேவயானையோடு இருக்கார். அழகாக 6 இன்ச்சில் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய அளவில் முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க. அடுத்து பாலாம்பிகா வந்து சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாலாம்பிகா வந்து கரெக்டான சைஸாக இருக்கும். ஏன்னா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்குள்ளே தான் வேணும்னாங்க. இது 4 இன்ச்சு உயரம்தான் வரும். ரொம்ப அழகாக பாலா வந்து தாமர பீடத்தில் உட்காந்து அழகாக நம்மளுக்கு காட்சி தர்ற. அடுத்ததாக நாம் பார்க்குறது முருகர் மட்டும் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 கரங்களோட காட்சி தர்றாரு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது சண்முகர், 12 கைகளோட 6 முகத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான். பெரிய சைஸ் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சோம் இல்லையா, அதில் இவர் சின்ன சைஸ். ஏன்னா நிறைய பேர் சின்னது கேட்டதுனால இமிடியேட்டாக வர வச்சிட்டோம். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சண்முகர். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது சுவர்ணலக்ஷ்மி. பொற்குடத்தை மடியில் ஏந்தி அந்த குடமும் கொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அம்பாள் வந்து நமக்கு காட்சி தர்றா. ரொம்ப அழகாக இருக்கும் தனலக்ஷ்மி. 6 இன்ச்சு உயரம். அடுத்ததாக நாம் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமான சிவலிங்கம் நாகம் பீடமாகவே உட்கார்ந்துருக்கு. நாகபீடத்துக்கு மேலே சிவலிங்கம் நாகக்கொடையோடு வந்து காட்சி தருது. 5 தலை நாகம்,
அது வந்து அதோட வாழையே சுருட்டி எம்பெருமானுக்கு பீடமாக காட்சி கொடுக்குது. மேலே வந்து அதே நாகம் குடையோட குடை மாதிரி அவ்வளோ அழகாக காட்சி தருது. இதுவுமே ஐம்பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகம். அடுத்ததாக பாலமுருகர், ரெண்டு கையோடு இருக்கக்கூடிய பாலமுருகர் குழந்தை. ஸோ அவங்க அவருக்கு வந்து வள்ளி தெய்வானை நம்ம பக்கத்தில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அழகாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வீட்டில் வைக்கிற அளவில் ரொம்ப குட்டி சைஸு. அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்டாயுத பாணி பழனி, தண்டாயுத பாணி ஆண்டி கோலம் அப்படின்வாங்க, ஞான திருக்கோலம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து நான் ராஜ அலங்காரத்தில் தான் பார்ப்பேன்னுவாங்க, ஆனால் இது அவ்வளவு விசேஷமாக இதை தேடி வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் 9 இன்ச்சு 12 இன்ச்சு 1.5 அடி விக்கிரகம் கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வீட்டில் வைக்கிற மாதிரி தண்டாயுத பாணி அழகாக 6 இன்ச்சில். அடுத்ததா லலிதாம்பிகை புவனேஸ்வரி அப்படின்லாம் சொல்லக்கூடிய அம்பாள் அழகாக அம்பாள் கரும்பு வச்சு காட்சி தர்றாங்க. பின்னாடி திருவாச்சியும் இருக்குது, நம்ம வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேண்டான்னா எடுத்துக்கலாம். அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் அழகாக, இதுதான் பஞ்சலோகத்தோட சிறப்பு, நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நல்லா குளிர குளிர அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதை அட்டாச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வசதிக்கேத்தாப்பில் மாற்றிக்க முடியும். லலிதாம்பிகை நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, ஸோ அதனாலேயே வர வச்சுருக்குறோம். இப்போ விளக்கு கடையில் 3-4 லலிதாம்பிகை இருக்காங்க. பஞ்சலோகத்தில் விக்கிரகங்கள் வர வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் இப்போ அவைலபிள் இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய எம்பெருமான். ஒரு குடம் கையில் வச்சுருக்காரு, ஒரு பக்கம் அம்பாளை மடியில் வச்சுருக்காரு. சிவபெருமான் தான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவராக அம்பாளோட காட்சி தர்றாரு. இது ரொம்பவே வந்து செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்வர்ண ஆர்ஷண பைரவரை வர வச்சுருக்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறதும் இன்னொரு சிவலிங்க திருமேனி, லிங்க திருமேனி தான். இந்த சிவலிங்கத்துக்கு அழகாக நந்தியம்பெருமானும் இருக்கார். நந்தியம்பெருமான் நம்ம அப்படி வச்சா, ஆக்சுவலி நந்தி வந்து கரெக்டாக அந்த ஆவுடையோட அந்த ஹைட் இருந்தால் அழகாக இருக்கும். ஏன்னா நந்தியம்பெருமான் வந்து சிவபெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பம். ஸோ அவருக்கு எதிரே தான் வைப்போம். ஸோ அவருக்கு இந்த ஹைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடிய சிவலிங்கம், நல்ல பெருசு, நல்ல பெருசு எம் பெருமான். அப்படியே அள்ளி அணைச்சிக்கலாம், அழகு. நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி நம்ம ஐயாவுக்கு வந்து பண்ணும்போது அவ்வளவு நமக்கு நற்பணங்கள் ஐயா அள்ளி தருவார். அவருக்கு ஏத்தாப்புல நந்தியம்பெருமான் ரொம்ப அழகா இருக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம். சப்போஸ் அதில் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ண சிரமமாக இருக்குன்னா இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். நம்ம எப்போதுமே ரேட் சொல்கிறது இல்லை, ஏன்னா விலைகள் வந்து நிரந்தரமாக இல்லை, ஆனால் இந்த வீடியோ வந்து நிரந்தரமாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிறதுனால தான் இப்போல்லாம் வேறு ரேட்டே சொல்கிறது இல்லை. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வெப்சைட் செக் பண்ணலாம். பஞ்சலோக ஐடல்ஸ்னே ஒரு கேட்டகரியே இருக்கு, அதுல உங்களுக்கு தேவையான அத்தனையுமே பார்க்கலாம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.